மாநில தலைவர் இன்னைக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாரு ஆர் எஸ் பாதி அவர்களுக்கு. நான் உங்ககிட்ட 501 கோடி கேட்கிறேன், 1 ரூபா சேர்த்து கொடுங்க. 500 கோடி கேட்கறத நான் பாக்குறேன். இது நீங்க வந்து மெட்ரோ ட்ரெயின் பிரச்சனை அந்த ஊழல முதல் கட்ட தொடக்கத்துல சிபிஐக்கு கடிதம் எழுத போறோம், அது நடவடிக்கை எடுக்கத்தான் போறோம், அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க, நோட்டீஸ் வரும், அதுக்கு பதில் சொல்ல தயாரா இருங்கன்னு இன்னைக்கு சொல்லியிருக்கிறார். ஹிஜாபு அப்படிங்கிற ஒரு நிதி நிறுவனம் 4400 கோடி மக்கள்கிட்ட மோசடி பண்ணியிருக்காங்க. அந்த நிதியில் உள்ள அதிபர்கள் அதனுடைய இயக்குநர்கள் முதலமைச்சரை மே மாசம் பார்த்து 25 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க. அப்ப அதுக்கும் அவருக்கு தொடர்பு இருக்கா? அதுக்கு ஒரு 500 கோடி கேட்டு நீங்க இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்க 500 கோடி சேர்த்து 1 ரூபா சேர்த்து 501 கோடி தலைவர் கேட்டிருக்கிறாரு. அதற்கான பதிலும் கடிதமும் போயிருக்கு இன்னைக்கு. அதுக்கு ஆர் எஸ் பாரதி என்ன பதில் சொல்ல போறான்னு பார்ப்போம். குற்றச்சாட்டுகள் சொத்து குவிப்பு என்பது தமிழகத்தில் மட்டுமில்லாம இந்தியா முழுவதும் சொத்து குவிப்பு என்பது ஊழல். சொத்து குவிப்பு நீ ஒழுங்கா தொழில் பண்ணி சொத்து குவிச்சா யாரும் கேட்க மாட்டாங்க. நீ ஊழல் செய்த பணத்தில் சொத்து குவிச்சிருக்க, கணக்குல வராத பணத்தை சொத்தா வச்சிருக்க, உன்னோட எலெக்ஷன் நேரத்தில் அவிட வீட்டில் கம்மியா ரூபாயை காமிச்சிட்டு பல மடங்கு 1000 மடங்கு உண்மையான சொத்து உனக்கு இருக்கு, அடுத்த குற்றச்சாட்டை சொல்றோம். சொத்து குவிப்பு என்பது ஒரு ஊழல் குற்றச்சாட்டு தான். அதுக்கெல்லாம் திமுக பதில் சொல்லி ஆகணும். மக்களை இனிமேல் திசை திருப்பலாம் முடியாது. எங்கேயும் இதே பேச்சு தான். முதலமைச்சர் என்ன செய்ய போறாரு? அவருடைய குற்றச்சாட்டுக்கு என்ன பதில்? நோபல் ஸ்டீல் 1000 கோடி எங்க இருந்து வந்துச்சு, 1000 கோடி யார் பேர்ல வந்துச்சு, அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை திமுகவுக்கு இருக்கு. அண்ணாமலை கெஜ்ரிவாலை விட 10 மடங்கு பெரிய ஆளுங்க. அவர் செய்யறத பார்த்து லஞ்ச ஊழல் என்னைக்கு நாங்க எதிர்பார்த்தா இருக்கோம். இது இப்ப மட்டும் இல்லையே, நம்ம ஒரு இடத்துல 1 ஆண்டு காலமா நம்ம ஆரம்பிச்சிட்டோமே. நீங்க ஆவின்ல ஏன் ஸ்வீட் வாங்கலன்னு ஆரம்பிச்சாச்ச? நீங்க வெளியில 100 கோடி ரூபாய் டேன் ஓவர்ன்ற ஸ்வீட் கடையில தான் ஸ்வீட் வாங்குவேன் தீபாவளிக்கு அரசு ஊழியர்களுக்கு சொன்னத தட்டி கேட்டதுனால உடனே ஆவின்ல ஆர்டர் பண்ணி ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சாங்க. இப்ப ஹெல்த் மிக்ஸ் தயாரிக்க இன்னைக்கு ஆவின் ஆரம்பிச்சாங்கன்னா எல்லாமே அண்ணாமலையுடைய குற்றச்சாட்டுக்கு பிறகுதான். தட்டி கேட்போம், ஊழல தொடர்ந்து கேட்போம். இது முதல் பட்டியல் தான். சொல்லியாச்சுங்க, இது அரசியலுங்க. அரசியல் என்ன வேணாலும் நடக்கும். எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும், எதையும் சந்திக்க தயாரா இருக்கணும். 21ஆம் தேதி உங்களை மீண்டும் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. எப்படியும் அடுத்த வாரம் நிச்சயம் உங்களை சந்திப்பார். சந்திக்கும் போது அந்த அந்த அறிக்கையில அந்த முதல் பட்டியல் வெளியிட்டதுல உங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருக்கோ அந்த சந்தேகத்தை நீங்க கேளுங்க. அதான் கேளுங்க, அன்னைக்கு கேளுங்க. நீங்க இதுக்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஊழலை வெளிக்கொண்டு வர வேண்டியது ஒரு அரசியல் கட்சி, மக்களுக்காக பாடுபடுற கட்சியோட ஜனநாயக கடமை. அதை நாங்க செய்யறோம். இதை செய்யறது தப்புன்னு நீங்க நினைச்சீங்கன்னா நான் இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல நீங்க எதுக்கு? நான் தமிழ்நாட்டில் MK Stalin முதலமைச்சர் அவர்களை பற்றி பேசும்போது நீங்க பாஜக இந்தியா அமெரிக்கான்னு போனா நாங்க என்ன செய்ய முடியும்?